ஹாய் எவ்ரிவான். ஸோ இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ் லீவ் விட்ட உடனே வந்து சில்ட்ரன் டெஃபினட்டாக நம்ம வந்து பீச்சு பார்க்ஸ்ன்னு கொண்டு போவோம். நான் இந்த பீச் அண்ட் பார்க்ஸ்னு போகும்போது கண்டிப்பாக சில்ட்ரன் வந்து அங்கே ஸ்விமிங் பூல் இல்லை பீச்சஸில் குளிக்கணுன்றது ஆசைப்படுவாங்க, இல்லை இந்த ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, பீச் மண்ணில் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. இதனால வரக்கூடிய டிசீசஸ் என்னெல்லாம் அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களை விளையாடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ விளையாடி முடிச்சுட்டு வந்தால் என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணலான்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாட்டர் பாடிஸ்ன்றது ரெண்டு வகை. ஒன்று வந்து வீட்டுக்குள்ளேயே நம்மளோட ஸ்விம்மிங் பூலு நம்மளோட ப்ரைவேட் பாடிஸ்ன்னு வச்சிருக்கிறது ஒன்று வேறு, இன்னொன்று பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ன்றது வேறு. நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கோம்னா அதுக்கெல்லாம் நம்ம குளோரினே போட தேவையில்லை, ஏன்னா நம்மளோட ஸ்விம்மிங் பூல் நம்ம மட்டும் தான் அதில் போய் குளிக்க போகிறோம். அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுவோன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பப்ளிக் ஸ்விம்மிங் பூலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம குளோரின் கண்டென்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குளோரினை விட வி நோ வாட் இஸ் கோயிங் டு பி மோர் ஓவர் தர் அதனால வந்து குழந்தைங்களை வந்து நம்மளாச்சும் நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது நம்ம தண்ணியை வந்து உள்ளே வாங்க மாட்டோம், குழந்தைங்க வந்து நிறைய தண்ணியை குடிச்சு விடுவாங்க தெரியாமல். அதனால மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் கீழே வந்து லூஸ் டூல்ஸும் வயிறு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர செய்யும். ஸோ குழந்தைங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா சுத்தமாக குளிக்க வச்சுட்டு சுடத்தண்ணியை குடிக்க வச்சு ஃபுல்லாக க்ளீனாக குழந்தைங்கள வச்சுக்கிறது இஸ் அ ரைட் அர்வே. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில்ட்ரனை வந்து இந்த மாதிரி பீச்சுக்கோ பார்க்குக்கோ இல்லை ஸ்விமிங் பூல்லே விளையாட போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் நோ பக் நோ ட்ரக். ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து ப்ரிவென்ட் பண்ண போகிறதுன்றது வந்து இது வந்து நம்ம ஒரு பெரிய வீடியோவாக பேசணும்னு நினைக்கிறேன் டாக்டர் பிரசாந்த். அண்ட் ப்ரொவைடட் இந்த ஸ்விம்மிங் முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா infection is at the peak, உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதோ சாக்லேட் சாப்பிடுறதோ இமிடியேட்லி ஆஃப்டர் த பூல் இஸ் டோட்டலி கான்ட்ராஇண்டிகேட்டட். ரெண்டையுமே ஒரே சமயத்துல பண்ண வேண்டாம் because சில்ட்ரனோட வெகேஷனும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஐஸ்கிரீம் குடுக்கறனால the ice வந்து வைட்டீரியாஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மீடியம் and it actually grows. Yes, yes, of course. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க friends and family க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Thank you.